தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் பயிர் காப்பீட்டுத் திட்ட முறைகேட்டில் ஈடுபட்ட தனியார் நிறுவன உரிமத்தை ரத்து செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் குருநாதன் தற்போது நம்முடைய நினைப்பில் வந்திருக்கிறார். குருநாதன், விவரம் என்ன? குறுவை சாகுபடிக்காக விவசாயிகள் வந்து பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் வந்து பணம் செலுத்தியுள்ளனர். ஆனால் செலுத்தி கடந்த ஓராண்டு ஆகியும் அவர்களுக்கு பயிர் இழப்பீடு தொகை வழங்கவில்லை என ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இதனடுத்து நியூஸ் 18 செய்தி சார்பாக அங்கு கள ஆய்வில் ஈடுபட்ட போது பணம் செலுத்திய விவசாயிகளுக்கு திருவையாறை சேர்ந்த தனியார் இ சேவை மையம் முறையாக உரிய ரசீது வழங்கவில்லை என ஒரு குற்றச்சாட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து பன்னீர்செல்வம் என்கிற விவசாயி தனது குறுவை சாகுபடி 4 ஏக்கருக்கு 2,600 ரூபாய் பயிர் காப்பீடு செலுத்தி உரிய ரசீது பெற்று வந்துள்ளார். ஆனால் அது போலி ரசீது என உணர்ந்த அந்த விவசாயி தனது தொலைபேசி மூலம் QR கோடு ஸ்கேன் செய்து பார்த்த போதில் அது அவரது பெயர் பன்னீர்செல்வம் என்பது வராமல் தப்பாணிமுத்து என்கிற வேறு ஒரு நபரில் வந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து புகாருக்கு உள்ளான தனியார் இ சேவை மையத்தை கேட்ட போது அவர்கள் உரிய பதில் அளிக்கவில்லை என ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இதனை அடுத்து இந்த செய்தி தொடர்ந்து 2 நாட்களாக நமது செய்தி சேனலில் வெளியிடப்பட்டதை அடுத்து நேற்று தினம் மாவட்ட ஆட்சியர் இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்த உத்தரவிட்டார். இதனையடுத்து வரகூரை சேர்ந்த சுமார் 20க்கும் மேற்பட்ட விவசாயிகளை வேளாண்மை துணை இயக்குனர் திருவையாறில் உள்ள விரிவாக்க மையத்தில் சுமார் 1 மணி நேரம் மேலாக விசாரணை செய்யார். மேலும் தனியார் இ சேவை மையத்தின் ஊழியர்களும் இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையின் இறுதியில் விவசாயிகளும் இருந்து உரிய கருத்துக்களை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு இழப்பீடு தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இந்த தனியார் இ சேவை மையம் விவசாயிகளும் பயிர் காப்பீடு தொகையில் முறைகேடு செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அதன் உரிமத்தை ரத்து செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகுது. அதாவது இன்று அதன் உரிமத்தை ரத்து செய்து விடுவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விஷ்ணு, நன்றி குருநாதன் உங்களுடைய தகவல்களுக்கு.